வணக்கம். ட்ரூ ஹோப் சேனல் மூலம் சிறுநீர் தகவலை பகிர்றது டாக்டர் கமல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் உள்ள அண்ணா யூனிவர்சிட்டியில் என்வரான்மெண்டல் சென்டர் ஃபார் என்வரான்மெண்டல் அப்படின்னு சொல்லி சிவில் இன்ஜினியரிங் கீழே ஒரு சென்டர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சென்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க, டிப்ளமோ சிவில், பிஇ சிவில், அப்புறம் வந்து எம்இ என்வரான்மெண்டல் படித்தவங்களுக்கான ஜாப் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன மாதிரினா, இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் சம்மந்தமான ஆஃபர் தான். இது ஒரு நல்ல பே கொடுத்துருக்காங்க. அதை பற்றின என்ன டீட்டெயில்ஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய கேரியர் சேஞ்சுக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூகுளில் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட் வரும், அண்ணா யூனி டாட் இடியூன்னு. அந்த வெப்சைட் உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஈவெண்ட்ஸில் வியூ மோர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த ப்ராஜெக்ட் ஸ்டாஃப் சிஇ சென்டர் ஃபார் என்வரான்மெண்டல் ஸ்டடீஸ் லாஸ்ட் டேட் வந்து 24/1/2022 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க வந்து கொடுத்துருக்க கால் ஃபார், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டாஃப்டாக சென்டர் ஃபார் என்வரான்மெண்டல் ஸ்டடீஸில் 24/1 நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கணுன்றாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப் என்னது நான் சொல்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் என்வரான்மெண்டல் ஸ்டடீஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் இது வந்து 6ஆம் தேதி கொடுத்துருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு. இது எப்படி போகணும் அப்படின்னா, ஒரு பிளைன் பேப்பரில் உங்களுடைய பயோடேட்டா, நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், ஃபுல் அட்ரஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கே வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை கார்பரேஷனில் தான் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமானது ஜாப் தான். இது வந்து பயோ மைனிங் அந்த மாதிரி எங்கன்னா பெருங்குடியில் தான் அந்த வந்து கன்சல்டிங் வேறு இந்த ஒர்க் வந்து பெருங்குடியில் தான் பண்ணுறாங்க டம்பிங் கிரவுண்டில். ஸோ இதுதான் வந்து அந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் தான் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 m³ ஏரியா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து 6 மந்த்ஸ் தான் உங்களை எடுப்பாங்க, பட் அதுக்கப்புறம் வந்து இந்த கன்சல்டன்சி ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் உங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 சீனியர் கேட்டிருக்காங்க, அப்புறம் ஜூனியர் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி இன் என்வரான்மெண்டல் சயின்ஸ் இல்லைனா எம்இ என்வரான்மெண்டல் சயின்ஸ், எம்இ என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் இல்லை எம்இ என்வரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து சீனியராக இருந்தால் ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு போஸ்ட்டு 6 மாதம் 30,000 ரூபா மாதம் சம்பளம். ஸோ அதே மாதிரி ஜூனியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போன்ருக்காங்க. 2 போஸ்ட்டு 6 மாதம் 22,000 ரூபா சம்பளம். இது ஃப்ரெஷர்ஸ் யாராவது எம்இ என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் என்வரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ராஜெக்ட் அசோசியேட், இது பிஇ பிடெக் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா ஓகே. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ரையாரிட்டி கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, பயோ கெமிஸ்ட்ரி, அப்ளைட் கெமிஸ்ட்ரி, என்வரான்மெண்டல் சயின்ஸ்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஇ பிடெக் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலே போதும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணலாம், பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு போஸ்ட்டு தான், 6 மந்த்ஸ் 18,000 சேலரி. அப்புறம் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் வந்து இது பிகாம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தான், ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸ் 3. இது வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். இதில் வந்து ஒரு 2 இயர்ஸ் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்வே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு இருக்காங்க. இதில் மொத்தமாக 3 வேகன்சி இருக்குது, 6 மாதம் 15,000 ரூபா. இது 6 மாதம்ன்றது அவங்க இனிஷியேட்டிவாக கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்டோடைய கன்சல்டன்சி வந்து எக்ஸ்டெண்ட் ஆக நீங்களும் வந்து அந்த ஒர்க்கில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து என்ன பண்ணுங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுங்கன்றாங்க. மேலே கொடுத்த மாதிரி உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஃபுல் அட்ரஸ், உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறன்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நீங்களாக ரெடி பண்ணி உங்களுடைய அகாடமிக் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, இது எல்லாமே வச்சு டைரக்டர் சென்டர் ஃபார் என்வரான்மெண்டல் ஸ்டடீஸுக்கு, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து நீங்கள் கொரியர் பண்ணணும். அதே சமயம் இது வந்து 24ஆம் தேதி பண்ணணும். அதே சமயம் சாஃப்ட் காப்பியை வந்து பார்த்தீங்கன்னா CESAU@gmail.com இதுக்குமே வந்து சாஃப்ட் காப்பியை அனுப்பணுன்ருக்காங்க. அனுப்புகிறப்போ உங்கள் மெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பர், கம்ப்ளீட் போஸ்டல் அட்ரஸ் வந்து எங்களுக்கு அவசியம் அனுப்பணும், அப்ளிகேஷனில் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களை ஃபர்தராக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டை வந்து நாங்கள் இன்டர்வியூ பண்ணுவோம். ஸோ இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் உங்களை செலெக்ஷன் பண்ணுவோன்ருக்காங்க. ஆன்லைனில் தான் வந்து இந்த இன்டர்வியூ நடக்கணுன்றதுனால டிஏடிஏ எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்கன்னா டைரக்டர் சென்டர் ஃபார் என்வரான்மெண்டல் ஸ்டடீஸ் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்
ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து உங்களுக்கு நல்ல பே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். அது இல்லாமல் ஒரு என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக யாராவது ஃபர்தராக ரிசர்ச் பண்ணணும், அதே மாதிரி ஒரு ஐடியாவில் ஏதாவது ஃப்ரெஷ் சிவில் இன்ஜினியர்ஸ் இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து இதில் அப்ளை பண்ணலாம். இல்லை எம்இ இப்போ தான் முடிச்சிருக்கீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் உங்களுக்கு என்விரான்மெண்டல் சைடில்னா நீங்கள் தாராளமாக இதில் ஜாயின் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்து இது மூலமாக அப்ளை பண்ணி ஜாப் கிடைக்கிறதுக்கு ட்ரூகோப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.